Class 12th Accountancy Chapter 9 le Exercise Sum Number 7. So, idhila paathona from the following balance sheet of James Limited as on 31st 3 2019, calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio nu kuduthirukanga. So, idhinda ratio oda explanation ellame idhukku munadi irundha sum la na kuduthirukken. இல்லைனாலும் நீங்க இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அதுல எடுத்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாவே இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால நம்ம இப்ப டைரக்டா ஃபார்முலாக்கு போயிட்டு சம் எப்படி போடுறது பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இதுல எக்ஸசைஸ் சம் நம்பர் 4, 5, 6 இந்த மூணு சம்ஸ் இருக்க வீடியோ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இந்த ரேஷியோக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோட ஃபார்முலா பார்த்தோம்னா, லாங் டேர்ம் டெப்த் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். சோ நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, என்ன ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்து லாங் டேர்ம் டெப்ட்னா என்னது, நமக்கு நான் கரண்ட் லயபிலிட்டி. சோ 1 இயருக்கு மேல நம்ம அது கொடுத்து முடிகிற டைம் 1 இயருக்கு மேல இருக்குதுன்னா அதுதான் லாங் டேர்ம் டெப்ட். சோ இந்த க்வெஸ்சன்ல நமக்கு லாங் டேர்ம் டெப்ட் நான் கரண்ட் லயபிலிட்டி பார்த்தோம்னா வெறும் டிபெஞ்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு, 3 லேக்ஸ். அடுத்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் நமக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். சோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். சோ க்வெஸ்சன்ல இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 6 லேக்ஸ் வருது. அடுத்து லாங் டேர்ம் டெப்ட் நான் கரண்ட் லயபிலிட்டி நமக்கு டிபெஞ்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு, 3 லேக். சோ 3 லேக்கையும் 6 லேக்ஸையும் நம்ம டிவைட் பண்ணா 0 கேன்சல் ஆயிடும், கடைசியா நமக்கு 3/6 இருக்கும். 3 டேபிள்ல 1/2. சோ 2-ஐ 1-2 நம்ம டிவைட் பண்ணா 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்குவோம். இங்க நமக்கு 0 பாயிண்ட் வச்சா நம்ம 0 போட்டுக்கலாம் இல்லையா. சோ 2 5 10. சோ 0.5:1 தான் ஆன்சர். அடுத்து ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. சோ ப்ரொப்ரேட்டரி ரேஷியோட ஃபார்முலா பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசட். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 6 லேக்ஸ் டோட்டல் அசட். சோ நமக்கு இந்த க்வெஸ்சன்லயே அசட்னு கொடுத்துட்டு அதோட டோட்டல் கொடுத்துருக்காங்களே அதான் நமக்கு டோட்டல் அசட், 12 லேக்ஸ். சோ ப்ரொப்ரேட்டரி ரேஷியோக்கு ஃபார்முலா எழுதி 6/12 நம்ம டிவைட் பண்ணா 0 கேன்சல் ஆகி லாஸ்டா 1/2 வரும், 6 டேபிள்ல 1/2. சோ 1/2 நம்ம டிவைட் பண்ணா இதே மாதிரி 0.5:1. அடுத்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோட ஃபார்முலா என்னது, ஃபண்ட் பியரிங் பிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிக்ஸ்டு டிவிடன் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். சோ பிக்ஸ்டுனா என்னது, நம்ம பிக்ஸ்டா நமக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் டிவிடென்ட்னு சொல்லிடுறாங்களே அதான் நமக்கு பிக்ஸ்டு. சோ இந்த க்வெஸ்சன்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோ லாங் டேர்ம் போறாங்க டிபெஞ்சர்ஸ். சோ இங்க க்வெஸ்சன்ல பார்த்தோம்னா 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்து லாங் டேர்ம் போறாங்க 8% டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிக்ஸ்டா நமக்கு இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ கொடுத்துருந்தா இதுதான் பிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பியரிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு ஐட்டமையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு ஐட்டமும் ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த ஃபண்ட் பியரிங் பிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடென்ட் 5 லேக்ஸ். அடுத்து நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்டு தான் தெரியும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு தெரியாது. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா என்னன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரை தவிர்த்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்டை, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா டிவிடெண்ட்டு. ஸோ அதனால நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதில் இருக்கிறது 4 லேக். ஸோ 4-ஐயும் 5-ஐயும் நம்ம, சாரி இது நமக்கு 4 லேக்கு. ஸோ 5-ஐயும் 4-ஐயும் 5 லேக்ஸையும் 4 லேக்ஸையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக 5/4 இருக்கும். ஸோ 4-ஐ நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு 1 வரும். ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டால் 2 டைம்ஸ் நமக்கு 8, மறுபடியும் 2 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிட்டோம் 0 போட்டுக்கலாம், சாரி 5 டைம்ஸ் நமக்கு 20. ஸோ ஃபைனலாக நமக்கு 1.25:1. சம்மோட ஃபுல் வியூ காட்டுறேன்.